அதாவது வந்துட்டு நம்ம கமலஹாசன் பர்த்டே சாரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட் கொடுத்தாரு ப்ரோ. நான் வந்துட்டு என்ன இந்த பார்த்துட்டு வந்து சொல்ல விரும்புகிறேன்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ வர கொம்பன் விரும்பன் போன்ற முத்தையா அதுக்கப்புறம் வந்துட்டு திரௌபதி அந்த மாதிரி எடுக்கிற ஸ்லாங்கை காட்டுறேன் மதுரை நேட்டிவை காட்டுறேன் அப்படின்ட்டு எடுக்கிறவங்களுக்கு அப்போவே நம்ம கமல் சார் ஆண்டவருக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு ப்ரோ. அதுதான் ப்ரோ த மாஸ்டர் பீஸ் ஆஃப் கமல்ஹாசன் ப்ரோ. அது ஆல்வேஸ் செலிப்ரேட்டு ஆண்டவர் தான் ப்ரோ. ஆமாம் கமலிசம். அதனால் வந்துட்டு கமலிசத்தை நான் பாராட்டி ஆகணும். பிகாஸ் அவரோட சிந்தனை திறனும் அவரோட டெக்னாலஜி வைஸில் கொண்டு வந்ததும் இன்னும் அது யாராலும் கொண்டு வர முடியாது. அடுத்த ஜென்மம் ஆகும், இன்னொரு ஜென்மம் எடுத்தால் தான் இன்னொரு கமலை பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஐ அம் செலிப்ரேட்டிங். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. கல்கி இருக்குது, கேஹெச், இப்போது தக் லைஃப் இருக்குது, எல்லாமே பார்த்து வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம். ஸோ கமலிசம், லவ் கமலிசம். சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவர் எப்படி இருந்தார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? கீழே வந்து ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேருந்து இல்லை, நான் டுவெல்த்ஸ்டர் படிக்கும் போதுலேருந்தே பயங்கர ஃபேன் அவங்களோட. ஃபஸ்ட்டு நாயகன், அதுக்கப்புறம் விருமாண்டி, அன்பே ஃபிலிம், எல்லாமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம்மு. அதான் ஹாப்பியாக இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? ஆக்டிங் தான். அவங்க இப்போ இந்த விருமாண்டி படம் இப்போ ரீசன்ட் இப்போ வட சென்னையெல்லாம் வந்திருக்குன்னா அதில் போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே லைக் அந்த சீன்ஸ்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் சூப்பராக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், அவரோட டைரக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் நாயகன். ஆல் டைம் ஃபேவரெட். அது அவர் நடித்த படம் இல்லை, ஜென்ரலாகவே சினிமாவில் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நாயகன் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், 10 டைம் பார்த்துட்டேன். அதான் ரீ ரிலீஸ், இன்னொரு வாட்டி ரீ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்ண சொல்லணும். படம் வேறு லெவல் சொல்லவா வேணும். விரும்பாண்டினா லைக் செம்மையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸோட சேர்த்து பார்த்தது சூப்பராக இருந்துச்சு. 3 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து டெடிக்கேட்டிவாக பார்த்தேன் இந்த படத்தை. ஆல்ரெடி பார்த்துருக்கேன் இன்னொரு வாட்டி தியேட்டரில் பார்க்குறது, ஐ மீன் வீட்டில் பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி. தியேட்டரில் பார்க்குறது வேற லெவல் இருந்துச்சு. செம்மையாக சைட் அடிச்சா அந்த வரை செம்மையாக இருந்தார், செம்மையாக பாடிலாம் வச்சுருந்தார், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அன்பே சிவம் பிடிக்கும், ஆனால் எனக்கு ஆக்சுவலி விருமாணி தான் ஃபஸ்ட் பிடிக்கும். அப்போ தான் மற்ற எல்லாமே எனக்கு. விருமாண்டி ரிலீஸ் பண்ணால் வரணும்னு இருந்தோம், அதே மாதிரி பண்ணிட்டாங்க பர்த்டேக்கு. விருமாண்டி அவர் தான் லைக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணிட்டு படம் நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அதுவும் டைரக்ட் பண்ணி படம் இவ்வளோ ஹிட்டாக இருந்துங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி லைக் இவர் நடித்து ப்ளஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு சீனும் வேற லெவல். சண்டை போட்டு இருப்பாரு அப்போ அந்த அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரைட்டிங் நல்லா இருக்கும், படத்தோட ரைட்டிங் நல்லா இருக்கும். அதுதான் அவரோட ப்ளஸ்ஸே. அவருக்கு வந்து அந்த ரைட்டிங் அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் அவரோட படம் வந்து ஸ்கிரீன் பிளே லேக் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் ஆனா அந்த ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அழகா எடுத்துட்டு போயிருப்பாரு, படம் நல்லா இருந்துச்சு. இப்போ மணிரத்னம் சாரோட ஒரு படம் வருது, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பயங்கரமாக இருந்துச்சு, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், செம்மையாக இருந்துச்சு. அப்போ எவ்வளோ மாதம் ஆச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. மோசம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், சரி ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த படம் வரும்போது எனக்கு 1 வயசு, அப்பா அம்மா குழந்தையாக தூக்கி போனாங்க. ஸோ இப்போ நான் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ, நிறையாவே திருப்பி நிறையா நோட் பண்ணோம் இந்த தடவை பார்க்கும்போது. ப்ளஸ் அதான் இப்போ தான் வந்துட்டு நல்லா புரியுது, ஆக்சுவலி நல்லா இருந்தது. அவர் அவர் வச்சுருந்த அவருடைய ஸ்க்ரீன் பிளே அது எல்லாமே நல்லா இருந்தது.
இந்த தடவை வந்துட்டு புதுசாக என்னென்னலாம் இருக்குது, அவர் என்னெல்லாம் சொல்ல வர ட்ரை பண்ணாருன்றதெல்லாம் ரொம்ப ஒத்துவே கவனித்தோம். நிறையா இருந்தது, அதெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்தது ப்ரோ. ஸோ நல்லா அதான் இப்போ நேற்று வந்துருக்கல தக் லைஃப், அதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். படம் சூப்பராக இருக்குது, திரும்ப இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நான் சின்ன பையன்தான், நான் ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன் படம். இப்போ வந்து நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இதை வந்து தேட்டரில் பார்த்து ஆகணும்னுட்டு. இப்போ ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்த உடனே அடுத்த செகண்ட் புக் பண்ணேன். படம் வேறு லெவல், இத்தனைக்கும் இது வந்து லைவ் டப்பிங் நடந்திருக்கு இந்த படம். நம்ம ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், இந்த படம் வந்து லைவ் டப்பிங் பண்ணாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த படம் வந்து இப்போ தேட்டரில் பார்க்குறோம், நம்ம இது வரைக்கும் டிவியில் சாரி ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன். ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஆடியோவாக இருந்தது. லைவ் டப்பிங்கன்றதுனால நம்ம தேட்டரில் பார்க்கும்போது கம்மியாகிடுமோ அப்படின்னு பார்த்தேன். அவங்க பேசுகிற சவுண்டு, பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து பேசுனாங்கன்னா அந்த வாய்ஸு பின்னாடி ஸ்பீக்கரில் கேட்குது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது புதுசாக நெக்ஸ்ட் படம் மணிரத்னம் கூட டைப் பண்ணியிருக்காரு, அது பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா, நெக்ஸ்ட் இவருடைய டைரக்ஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் படம் பண்ணுறாரு, ஆனால் ஒரே ஒரு படம் ரெக்வெஸ்ட், டைரக்ஷன் பண்ணணும். அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு, கடைசி உத்தம வில்லன்னு நினைக்கிறேன் அவர் டைரக்ட் பண்ணது. ஆனால் இப்போது தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுறது அவருடைய டைரக்ஷன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்லிடுறேன். தேங்க்யூ. பார்க்குறீங்கல்ல, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், என்னை மாதிரி ஆளுங்க ரொம்ப கம்மி. ட்ரெண்ட் செட்டர் என்றைக்குமே கமல் தான். நான் 40 வருஷமாக ஃபேனுங்க, புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1. ஆண்டவர் ஆண்டவர் தான், ஃபுல் கூஸ் பம்ப் தான், சூப்பர். இதில் ஒன்று நோ டவுட். அப்கமிங் மூவிக்கு அதுக்காக முதல்ல முந்தா நேற்று வரைக்கும் இந்தியன் 2 மாதிரி இருந்துச்சு, நேற்றுலேருந்து தக் லைஃப்.